பேனா ஒன்று வைக்கிறதுக்கு இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனால் கடலில் கொண்டு போய் பேனா வைக்கிறாரு. எழுதாத பேனாவுக்கு எங்கே வச்சாலும் ஒன்று தான், அதே தரையிலே வைக்கலாம். ஏன்னா இவ்வளோ பேர் எதுக்குறாங்க, மீனவ சமுதாய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு விடும். அந்த மீனவருடைய கோரிக்கையை கொண்டு அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டாங்க. அப்பொழுது மிகுந்த எதிர்ப்பு குரல் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் இந்த முதலமைச்சர் எண்ணி அவருடைய நினைவு மண்டபம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு அருகிலேயே ஒரு அழகான பேனாவை அமைக்கலாம். இது என்னுடைய கருத்து. பேனா வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. தரையிலே போய் பேனா வைத்தால் தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? தரையிலே பேனா வைக்கலாம். 81 கோடியில் பேனா வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மீதி 79 கோடிக்கு எல்லா மாணவர்களுக்கும் பேனா வாங்கி கொடுக்குறேன். அதிமுக மரியாதைக்குரிய கழக அமைச்சர் செயலாளர் அண்ணன் கருப்புசாமி மாணவியினருடைய இல்ல திருமணம் என்கிற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்து திருமண நிகழ்ச்சியில் பங்கு பெற்று திருமணம் இதே நடைபெற்றிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இணை தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அதாவது ஆளுங்கட்சியினுடைய அவங்களுடைய நிலைப்பாடு நேற்று நடந்த மண்டபத்துக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க. சீலெல்லாம் வைக்கல, வேண்டுமென்றே நேரம் வந்து அதற்கு இடையூறு ஏற்பட்டிருந்த வண்ணமாக செயலை உண்மையாக வைத்து அறிந்து என்னை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் நாங்கள் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைந்து பொழுதும் சரி, நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றித்தோம். இதையெல்லாம் நேற்று இதெல்லாம் தேர்தல் அறிமுக நிகழ்ச்சியிலே நான் பேசினேன். வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியிலே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேலை கூட ஒரு துருண்டு கூட கிள்ளி போட்டது கிடையாது. வடக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நிறைய பணிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். குறிப்பாக சில பணிகளை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த ஈரோடு நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் அவளுக்கு வருகின்ற குடிநீர் சரியில்லாமல் குடிப்பதற்கு லாக்கெற்ற நிலையில் இருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் சுமார் 484 கோடி ரூபாயில் ஊராட்சி கோட்டையிலிருந்து ஈரோடு நகரத்திற்கு குடிநீர் திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக உத்தரவு பிறப்பித்து அடிக்கல் நாட்டி அந்த பணி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு 21 மாத காலமாக அது கிடைப்பிலே போட்டுவிட்டாங்க. அந்த ஈரோடு நகர மக்களுக்கு கிழக்கு சட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுப்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றப்பட்ட பணியை இன்றை வரை அதை அமுல்படுத்தணும். இப்படி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்காத ஒரு அரசாங்கம் அந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே சென்றாலும் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களே, இன்னைக்கு மண்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியோர் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த பெட்டி எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வாய் அதிகரிச்சிருக்குது, போதைப்பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் போதைப்பொருள் தாராளமாக கிடைக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய சூழலை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்தில் சீர்கட்டு. மக்கள் சந்திப்பு இப்போ வந்து 5 பகுதி இருக்குது. முதற்கட்டமாக 3 நாட்கள் நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இறுதியாக 24-25 மீண்டும் 2 நாட்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறோம். இதற்கு முன்னாலே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக எல்லா பகுதிக்கும் போகும், ஒவ்வொரு பகுதியாக வந்துட்டு இருக்கிறோம். எல்லா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திப்போம், மக்களை சந்திப்போம். அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கட்சிக்கு உதவியா இருக்குது.
அண்ணா திப்புக்காவுக்கு யாரும் உதவி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் பல கட்சிக்கு தாக்கி பிடிச்சிட்டு இருக்கு, தாக்கி பிடிச்சிட்டு இருக்குது. உதவிகரமா நீட்டி கை நேசக்கரை நீட்டி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். அப்போ பாஜக கூட்டணி தொடரும் நிலைக்கு அது ஏன் இப்போ தேவை? இப்போ நாங்கள் கூட்டணி தான் இருக்கிறோம், யார் இல்லையே தான் இருக்கிறோம், இப்போ எங்களோட தான் இருக்கிறாங்க. நேற்று எதிர்ப்பு கலந்துக்கிட்டாங்க, அவர்களும் பேசினாங்க, ரெட்டலைக்கு ஆதரவு இருந்துச்சாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைக்கும், அவை எங்களுடைய கூட்டணி தொடரும். ஒரு நெருடலான உறவு அதில் தொடர்பில் தான் இருக்கிறீங்களா? இல்லைன்னா என்ன நெருடலான உறவு எனக்கு ஒன்றும் புரியலைங்களா? அப்படியும் அதெல்லாம் அப்படிப்பட்ட இதே கிடையாது. அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவரும் அதனுடைய கட்சி வளர்த்துதான் பார்ப்பாங்க, அடுத்த கட்சி வளர்த்துருக்கா கட்சி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதுபோல் எங்களுடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்தந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய கட்சியோடத்திற்காக பாடுபடுறாங்க, அதில் எந்த ஒரு முறையும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக மட்டும்தான் வளருது, மற்ற கட்சியெல்லாம் தேய்ச்சிட்டு இன்றைக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, குடிவரி உயர்ந்து போச்சு. இதை பற்றி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற எதிர்கட்சிகள் ஒன்றையாவது குரல் கொடுத்ததா? கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்ததா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆமாம். இன்னைக்கு பொன்மணிச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியோர் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் விலையெல்லாம் வேஸ்ட் சேலையை வழங்கினார். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை முறையாக செயல்படுத்துவதில்லை. இன்றைய தினம் பொங்கல் பண்டிகை முடிந்துவிட்டது, இன்னும் பல இடங்களில் விலையெல்லாம் வேஸ்ட் சேலை வழங்கப்படவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. நான் சட்டமன்றத்திலே பேசினேன், அதோட அறிக்கையை நான் வெளியிட்டேன். இதை கண்டிச்சு டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இயற்கை சீற்றத்தினால் அடிக்கடி பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. நான் முதலமைச்சராக இருந்த பொழுதும் அம்மாவுடைய அரசில் இருக்கின்ற பொழுதும் அங்கே புயல் வெள்ளத்தால் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 13,500 ரூபாய் தான் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகை, இழப்பீட்டுத் தொகை. அதை உயர்த்தி 6,500 ரூபாய் உயர்த்தி 20,000 ரூபாயை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக அவர்களை இணைத்து அவர்களுக்கு அதிகமான இழப்பீட்டுத் தொகையை நாங்கள் பெற்றுத்தந்தோம். இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிக இழப்பீட்டுத் தொகையை நாங்கள் பெற்றுத்தந்தோம். ஆகவே எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டர் 30,000 ரூபா கொடுக்குறார், இப்போ 20,000 தான் கொடுத்துருக்கார். ஆக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுகின்ற கட்சிக்கு முதலமைச்சராக வந்த பொழுது ஒரு பேச்சு தான் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றனர். மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்து பிரதிபலிக்கின்றனர். கடந்த 21 மாத இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. செஞ்சது அவருடைய தந்தைக்கு நினைவிடம் கட்டியிருக்கார். மதுரையில் அவருடைய அப்பா பெயரில் தந்தை பெயரில் ஒரு நூலகம் அமைச்சிருக்கார். இதுதான் எங்களை பார்த்து தெரியுது. எதுக்கு பேனா ஒன்று வைக்கிறதுக்கு இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு, நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் கடலில் கொண்டு போய் பேனா வைக்கிறார், எழுதாத பேனாவுக்கு எங்கே வச்சாலும் ஒன்று தான், அதாவது தரையிலே வைக்கலாம். ஏன்னா இவ்வளோ பேர் எதுக்குறாங்க, மீனவ சமுதாய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு விடும். அந்த மீனவருடைய கோரிக்கையை கொண்டும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டாங்க. அப்பொழுது மிகுந்த எதிர்ப்பு குரல் கொடுக்கப்பட்டது. அதையெல்லாம் இந்த முதலமைச்சர் எண்ணி அவருடைய நினைவு மண்டபம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு அருகிலேயே ஒரு அழகான பேனாவை அமைக்கலாம். இது என்னுடைய கருத்து. பேனா வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. கடையிலே போய் பேனா வைத்தால் தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா? கடையிலே பேனா வைக்கலாம்,
81 கோடியில் பேனா வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மீதி 79 கோடிக்கு எல்லா மாணவர்களும் பேனா வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மாணவர்கள் நினைத்து கொண்டிருப்பாங்க, எழுதுகின்ற பேனாவை கொடுக்கலாம், எழுதாத பேனாவுக்கு எழுதுகின்ற பேனாவை கொடுக்கலாம். 85% வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றி நேற்று கூட சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்றோம்னு எனக்கு புரியல. 520 அறிவிப்பு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார். தலகாணி மாதிரி வச்சு படிக்கலாம், படுத்துக்கலாம், தலைக்கு வச்சு படுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டுட்டு முக்கியமான அறிவிப்பு, அதில் இடம்பெற்றது முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா எங்களுடைய எதிர்கட்சிகள் அனைத்துமே குரல் கொடுத்துருக்கின்றது, எங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் குரல் கொடுத்துருக்கிறாங்க. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபா உரிமைத்தொகை கொடுத்தாங்களாம். 21 மாதம் ஆகி போச்சு, 21000 ரூபா அதில் கிடைச்சிருக்கு. இல்லை, மாதந்தோறும் 100 ரூபா சிலிண்டர் மானியம் கொடுப்பாங்க, எரிவாயு சிலிண்டர் கொடுக்கலாம், அதுவும் நம்ம கொடுக்கலாம். முதியோர் உதவித்தொகை 1000 to 1500 ரூபா உயர்த்தினாங்க. நாங்கள் கொடுத்த முதியோர் உதவித்தொகை 7 லட்சத்தை நிறுத்திக்கிட்டோம். இதை அவர்கள் வச்சு சாதனை. அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க, பெட்ரோல் குறைச்சாங்க, மற்றது குறைக்கலை. இந்தியாவில் 25 மாநிலம் பெட்ரோல் டீசலை குறைச்சாங்க. இந்த அரசு நான் எவ்வளோ கோரிக்கை வச்சோம், ஆனால் மத்திய அரசாங்கம் கூட பெட்ரோல் டீசலை குறைச்சாங்க. இந்த விடியா திமுக அரசு பெட்ரோல் டீசலை குறைக்கலை. நீங்கள் தான் தினம் காட்டிட்டு இருக்கீங்க, பத்திரிகையில் ஊடகத்தில் போட்டுட்டு இருக்கிறேன். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, கட்ட பஞ்சாயத்து, நவடிச்சது இப்படி தான் நடக்குது. இன்னும் ஊடகத்தில் காட்டுற செய்தி தான், பத்திரிகையில் வர செய்தி தான் நான் வச்சுட்டு சொல்கிறேன். ஆக நாள்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நான் நேற்றைய முந்தைய தினம் ஆயுதப்படையில் இருக்கிற ஒரு ஜீப்பை திருட்டு போனேன், போலீஸ் ஜீப்பே திருட்டு போனேன். அப்படி சட்ட ஒழுங்கு எப்படி இருப்பார்? அப்புறம் டெண்டர் நடக்குது, ரேஷன் பொருட்கள்லாம் கடை கடை கொண்டு கொடுத்துருக்காங்க.